ஐபிசி பக்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வந்தனங்களை கூறிக்கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளிலே இந்த ஐபிசி பக்தி தொலைக்காட்சியானது ஜாழ்மண்ணின் பாரம்பரியம் மிக்கவும் பழமை வாய்ந்ததுமான நல்லூர் ராசதானியின் சிறப்பு மிகுந்த ஆலயங்களில் ஒன்றான வண்ணை வீரமாகாளி அம்மன் ஆலயத்திலே தமது ஒளிப்பதிவுகளை மேற்கொண்டிருக்கின்றனர்கள். அந்த வகையிலே இன்றைய நாளிலே அன்னை வீரமாகாளி தாயாரின் வரலாற்று சுருக்கத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என எண்ணுகின்றேன். இவ்வாலயமானது 1470 ஆண்டளவிலே சிங்கையாரிய சக்கரவர்த்தி மன்னனால் ஸ்தாபிக்கப்பட்டது. நல்லூர் ராசதானியை காவல் செய்தல் பொருட்டு நல்லூர் ராசதானியின் மேற்கு திசையிலே வீரத்தை வேண்டி வீரமாகாளி தாயாக இந்த ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. தமிழ் மன்னர்களின் தமிழ் இராச்சிய வரலாற்றிலே இந்த வீரமாகாளி தாயாரின் வழிபாடானது மிகவும் பிரசித்தி பெற்றும் முக்கியத்துவம் வாய்ந்ததுமாக காணப்பட்டு வந்தது. யாதெனில் அனைத்து மன்னர்களும் தமது போருக்கு செல்கின்ற வேளையிலே இந்த அன்னை வீரமாகாளி தாயிடம் சிறப்பு வழிபாடாற்றி தமது உடைவாளை அன்னையின் பாதக்கமலத்திலே வைத்து பூஜைகள் செய்து அதன்பின் போரிட்டு மாபெரும் வெற்றிகளை ஈட்டியதெல்லாம் வரலாற்று பதிவுகளாகும். அந்த வகையிலே இவ்வாலயத்தோடு மிகவும் நெருக்கமுடைய தமிழ் மன்னனாக சங்கிலிய மன்னன் விளங்குகின்றான். சங்கிலிய மன்னன் எவ்வகையான போருக்கு செல்கின்ற வேளையிலும் இந்த ஆலயத்திலே தனது உடைவாளை வைத்து அன்னையின் அனுமதி பெற்று போர்களுக்கு சென்று மாபெரும் வெற்றிகளை ஈட்டிய வரலாறெல்லாம் இந்த ஆலயத்தோடு தொடர்பட்டிருக்கின்றது. தமிழ் ராசதானி அரசவையிலே இந்த ஆலயத்தில் சார்ந்த குருவும் எமது வம்ச குருவுமான குரு முதல்வரே ராஜகுருவாக விளங்கி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த ராசதானி அரசர்களுக்கெல்லாம் ஆலோசனை வழங்குகின்ற குருவாக இந்த ஆலயத்தைச் சேர்ந்த குருமார்கள் விளங்கி இருந்திருக்கின்றார்கள். அவர்களிடம் வழித்தோற்றலாக இன்றைய நாளிலே இந்த ஆலயத்தை நான் பரிபாலித்தும் பிரதம குருவாக இருந்து பூஜைகள் வழிபாடுகளை செய்தும் வருவது எனக்கு பேரானந்தத்தை தருகின்றது. சங்கிலிய மன்னனின் உடைவாளானது அக்காலம் தொட்டு இக்காலம் வரையிலும் அன்னையின் பாதக்கமலத்திலே பாதுகாப்பாக வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. அனைவரும் அறிந்தது. இந்த உடைவாளானது வருடத்திலே ஒரு முறை நவராத்திரி பூஜை வழிபாட்டிலே கன்னி வாளை வெட்டுவதற்காக மட்டும் அன்னையிடமிருந்து பெறப்பட்டு அந்த வாளை வெட்டப்பட்டு மீண்டும் அது தாயாரின் பாதார கமலங்களிலே சமர்ப்பிக்கப்படுவது இன்றும் நடைபெற்று வருகின்ற தொன்மையான வழிபாடாகும். இந்த ஆலயத்தை சூழ உள்ள கிராமங்களின் பெயர்களெல்லாம் காரணப் பெயர் கொண்டு அமைந்திருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். ராசதானியிலே ஜானைப்படைகளுக்காக பயிற்றுவிக்கப்படுகின்ற யானைகள் எல்லாம் கட்டி வைப்பதற்காக இங்கே ஆனைப்பந்தி என்ற இடத்திலே அந்த யானைகள் எல்லாம் கட்டி வைத்து வளர்த்து வந்த காரணத்தினால் ஆனைப்பந்தி என்ற சிறப்பு நாமம் கொண்ட கிராமமாகவும் விளங்குகின்றது. அதனோடு இந்த யானைகளுக்கெல்லாம் உணவளிப்பதற்காக மாபெரும் கரும்பு தோட்டம் இந்த வைமன் வீதியிலே முன்னைய காலத்திலே பயிரிடப்பட்டு வந்தது. அதன் காரணத்தினால் அந்த வைமன் ரோட்டினை பழைய நாமமாக கரப்பன் கொள்ளை என்று அழைப்பது வழமை. அதேபோன்று இந்த ஆலயத்திற்கு முன்னிலையிலே மாபெரும் வெளியொன்று இருந்ததென்றும் அந்த வெளியிலே அரசர்கள் தம் பயிற்சிகளை நிகழ்த்துகின்ற வழியாக இருந்த காரணத்தினால் அந்த வெளிக்கு அரச வழி என்ற சிறப்பு நாமம் கொண்டு இன்றும் அந்த அரச வழி என்கின்ற நாமத்தோடு ஒரு கிராமம் மிளர்ந்து வருவதை கண்டுகொண்டிருக்கின்றோம். அதேபோன்று இந்த ஆலயத்திற்கு முன்னாலே அமைந்திருக்கின்ற அன்னை முன்னைய காலத்திலே தீர்த்தமாடிய குளமாக இந்த அம்மச்சியார் குளம் என்று சொல்லப்படுகின்ற குளம்
வீரமாகாளியம்மன் குளமென்ற அரசநாமத்தோடு இன்று காணப்படுகின்றது. அந்த குளத்திற்கு அம்மச்சியார் குளம் என்று நாமம் பெறுவதற்கு காரணம் அரசர்தம் அம்மையர்கள் எல்லாம் நீராடிய குளம் அம்மச்சியார் குளம் என்ற சிறப்பு நாமம் கொண்டு விளங்குகின்ற அந்த குளம் இன்றைக்கும் இந்த ஆலயத்திற்கு முன்னாலே இருப்பது மிகவும் சான்று பகிர்கின்றது. யாழ்ப்பாண இராச்சியத்தை பற்றி நாங்கள் ஆராய வேண்டுமாக இருந்தால் அன்னை வீரமாகாளியின் ஆலயத்தை விடுத்து அந்த இராச்சியத்தை பற்றி எவ்விதமான ஆராய்ச்சியும் செய்ய முடியாது என்பது வரலாற்று ஆராய்ச்சியாளர்களின் கருத்து ஆகும். இவ்வாறு பெருமை வாய்ந்த இந்த ஆலயத்திலே எத்தனையோ பல புதுமைகளை எல்லாம் அன்னை நிகழ்த்தி இருக்கின்றாள். இந்த ஆலயத்தின் சித்திரத்தேரானது இன்றைக்கு 76 வருடங்களை பூர்த்தி செய்து கம்பீரமாக இன்றும் பவனி வந்து கொண்டிருக்கின்றது. இந்த சித்திரத்தேரானது யாழ்ப்பாண சிற்பாச்சாரியர்களால் முதலிலே உருவாக்கப்பட்ட சித்திரத்தேர் பெருமையும் தன்னகத்தே சுமந்து நிற்பதோடு இந்த சித்திரத்தேரின் வெள்ளோட்டத்தின் போது இந்த சித்திரத்தேர் அசைய மறுக்கின்றது. அப்பொழுது அன்னையானவள் கிள உருவிலே அங்கே தோன்றி அந்த சித்திரத்தேரை உருவாக்கியவருக்கு 5 ரூபாயை தட்சணையாக கொடுத்து தானும் படம் தொட்டு தேரை அசைக்கின்றார். தேர் அசைகின்றது, எல்லோரும் மகிழ்கின்றனர். இந்த சித்திரத்தேரை செய்தவருக்கும் கை ஒரு கை வழங்காத நிலையிலே இருக்கின்றது. அந்த அன்னையானவள் தட்சணையை வழங்குகின்ற பொழுது அந்த வழங்காத கை வழங்கியதாக வரலாறுகள் கூறுகின்றது. இதையெல்லாம் மெய்மறந்து சித்திரத்தேர் வெள்ளோட்டத்திலே கரந்திருந்த பக்தர்கள் அந்த வயதான மூதாட்டியை தேடுகின்ற பொழுது அவர் அந்த அவ்விடத்தில் இருந்து காணாமல் விடுகின்றார். அனைவரும் உணர்ந்து கொள்ளுகின்றார்கள், அன்னை வீரமாகாளி தாயார் இங்கே வந்து இந்த தேரை அசைவித்திருக்கின்றார் என்ற வரலாற்று பதிவுகள் எல்லாம் இங்கே பதியப்பட்டிருக்கின்றது. கண்கூடு கண்ட அடியவர்களும் இன்றும் வாழ்ந்து வருகின்றார்கள். அதேபோன்று இன்றைக்கு 35 வருடங்களுக்கு முன்னர் இந்த ஆலயத்திலே களவாடிக்கொண்டிருந்த ஒரு திருடனை பெண்ணுருவிலே வந்து வீதியால் சென்ற அடியவர்களை அழைத்து வந்து ஆலயத்தினுள் களவாடி கொண்டிருந்த திருடனை காட்டி கொடுத்து அந்த திருடனை பிடிபட வைத்து மாபெரும் ஒரு வழக்காக யாழ் நீதிமன்றத்திலே அந்த காலத்திலே அன்னை வீரமாகாளி பிடித்த வழக்கு என்று சொல்லி வழக்காக நடந்த வரலாற்றுகள் எல்லாம் இங்கே இருக்கின்றது. அத்தோடு இங்கே ஒரு பாரம்பரியம் பின்பற்ற வருவது வழமை. அன்னையானவள் தனக்கு பசிக்கின்ற வேளையிலே இந்த கிராமங்கள் தோறும் அடியவர்களின் இல்லங்கள் தேடி சென்று எனக்கு குத்தரிசி சோறும் முளைக்கீரையும் பருப்பும் நிவேதனம் செய்யுங்கள் என்று போய் கனவிலே கேட்டு மறுநாளையிலே அவர்கள் அந்த நிவேதனப் பொருட்களையெல்லாம் கொண்டு வந்து ஆலயத்திலே கொடுத்து படையல் செய்து அன்னைக்கு படைப்பது வழமை. அந்த வகையிலே இன்று வரை அந்த வழிபாடு அடியவர்களாலும் ஆலயத்தினாலும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதாவது தினமும் உச்சிக்காலை 12 மணி பூஜைக்கு அன்னைக்கு நிவேதனமாக சோறு அமுதுகறி நிவேதனம் செய்யப்பட்டு வருகின்றது. இந்த பாரம்பரிய வழிபாடானது எக்காலத்திலும் இந்த ஆலய வழிபாட்டிலே இருந்து நீக்கமர முடியாத வழிபாடாக எல்லோர் மனதிலும் நிறைந்திருக்கின்றது. இவ்வாறான பெருமைகளை தன்னகத்திலே கொண்டுள்ள இந்த ஆலயத்திலே இன்றைய நாளிலே ஐபிசி பக்தி தொலைக்காட்சியானது இந்த வரலாற்று பதிவினை ஆவணப்படுத்தும் நோக்கோடும் எமது சமயத்தை வளர்க்கின்ற நோக்கோடும் எமது சமயத்தின் தொன்மைகளை உலகளாவிய ரீதியிலே மக்களிடத்திலே எடுத்து செல்ல வேண்டும் என்ற பெருநோக்கோடு இவ்வாறான பழமை வாய்ந்த ஆலயங்களை தேடிச் சென்று இந்த பதிவுகளை ஆவணப்படுத்தி மக்களிடத்தே எடுத்து செல்கின்றது. இவர்களது இந்த பணியானது காலத்தின் கட்டாயத்தின் தேவை கருதி நிச்சயமாக அனைத்து இந்துக்களுக்கும் தமிழர்களுக்கும் தேவையான ஒரு பணியினை செய்து வருகின்றார்கள். அவர்களுக்கு இந்த இவ்விடத்திலே எனது வாழ்த்துக்களை கூறி மகிழ்கின்றேன். இந்த பதிவானது உலகளாவிய ரீதியிலே இந்த ஆலயம் தொடர்பாக அனைத்து மக்களிடம் இன்றைய நாளிலே சென்றடைய இருக்கின்றது.
இந்த பதிவினை, இந்த ஒளி பதிவினை கண்ணுட்டு கொண்டிருக்கின்ற அடியவர்கள், அம்பிகையின் அடியவர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல அன்னை அருள்வாளிக்க வேண்டுமென்று இச்சந்தர்ப்பத்திலே அனைவரின் சார்பாக பிரார்த்திப்பதோடு, இவ்வாறான நல்ல செயல் வடிவங்களை செயல்படுத்தி நிற்கின்ற இந்த ஐபிசி பக்தி தொலைக்காட்சி நிறுவனமானது மென்மேலும் தனது பணியிலே வளர்ந்து கோடி சூரியன் போல் பிரகாசித்து தனது ஒளி கதிர்களையெல்லாம் எங்கெங்கெல்லாம் பரப்ப முடியுமோ அங்கெங்கெல்லாம் பரப்பி வளர்ச்சி அடைய வேண்டுமென்றும், இந்த நிறுவனத்திலே பணியாற்றுகின்ற பொறுப்பாளர்கள், முகாமையாளர்கள், உயர் அதிகாரிகள், தொழிலாளர்கள் அனைவர்களின் வாழ்வும் சிறக்க வேண்டுமென்றும், இறுதியாக இப்பூவுலகிலே வாழுகின்ற சகல ஜீவராசிகளும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல பரம்பொருள் அனுக்கிரகிக்க எம்குலதெய்வமாம் அன்னை வீரமாகாளி தாயார் அருள் சுரக்க வேண்டுமென்று அன்னை வீரமாகாளியின் பாதம் பணிந்து அனைவருக்கும் நல்லாசிகள் வேண்டி இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க எனப் பிரார்த்தித்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.